ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு உன்னு வாங்கினா இன்னும் ஃப்ரீ மணல் கடத்தல்கள் தடுப்பு நடவடிக்கைகள்ல நானே முன்னின்று போய் நிறைய செஞ்சிருக்கேன் ஃபோன் பண்ணி சில கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி நீ எங்க அங்க வந்த அவன் மூஞ்சில ஆசிட் விடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ எப்படி ரியாக்ட் மறுநாள் காலையில அங்க போய் நிப்பேன் அதே ரெய்டு நடக்கும் போட்டெல்லாம் எடுப்போம் லாரிகளை பிடிப்போம் நான் நிப்பேன் அங்க அப்படியே சுத்தி பார்ப்பேன் எல்லாரையும் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க நம்பவே மாட்டீங்க தம்பி மறுநாள் அங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் எல்லாரும் பத்திரிகையில எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க சுகாதார அமைச்சர்கிட்ட எம்எல்ஏ கேக்குறாங்க டாக்டர் மாதிரியான மோசமான அதிகாரிகள் உங்கள் ஆட்சியில் இருக்கிறார்களா உடனே அதுக்கு சுகாதார அமைச்சர் பதில் சொல்றாரு அந்த அதிகாரியை மட்டும் ஏன் பார்க்கிறீர்கள் ஜோதி நிர்மலா போன்று இரவென்றும் பாராமல் நேரடியாக போய் அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்த ஜோதி நிர்மலா போன்ற அதிகாரிகளும் இதே ஆட்சியில் தான் இருக்கிறார்கள் கலெக்டரே சொன்னாங்க ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அ லேடி ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் ஐ அம் நாட் அ லேடி ஆஃபீஸர் வென் ஐ எம் அன் ஆஃபீஸர் அந்த ஐந்து மீனவர்கள்ட்ட கேட்குறாங்க எனக்கு ஆச்சரிய தரும் வகையில் மற்ற எல்லாருக்கும் ஆச்சரிய தரும் வகையில் அவங்க நாங்கள் வந்ததுக்கு ஆடிவ அம்மை தான் காரணம் எங்களை காப்பாற்றிய தெய்வமே இந்த இது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவமாக அன்னைக்கு என் கண்ணுல கண்ணீர் வந்துடுச்சு என்னால் முடியாதது யாராலும் முடியாது யாராவது ஒருவரால் முடிந்த ஒரு விஷயத்தை என்னால நிச்சயமா முடிக்க முடியும் வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வழங்கும் ஆட்சியினுடைய தலைவி தர்பார் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நம்முடைய தலைவி தர்பார் நிகழ்ச்சி அணிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திர பதிவுத்துறையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் இணைந்திருக்கிறாங்க வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு தலைவி தர்பார் நிகழ்ச்சி மேம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி நல்லமா இருக்கேன் மேம் உலக மகளிர் தினம் அதாவது சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் நாள் அதை ஒட்டி தொடர்ந்து குறிப்பிட்ட துறையில் ஆளுமைகளாக திகழ்ந்து வரக்கூடிய ஆளுமைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை ஒட்டி தான் உங்களை சந்திக்க வருகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை சந்திச்சது உங்களுடைய இந்த பயணம் இருக்கு இல்லையா இன்னைக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்சி பணியை நோக்கி பல மாணவர்கள் பல இளைஞர்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல பேர் ஒரு ஆட்சி பணிக்கு வந்து இந்த துறையில் சாதிக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு எந்த நிமிடம் மேம் இந்த துறையை தேர்வு செய்யணுங்கிற ஆசை முதல்ல வந்துச்சு இந்த கரியர் எப்படி வந்துச்சு என்னுடைய தகப்பனார் ஒரு காலேஜ் பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் அவங்க சின்ன இருந்தே யூ ஷுட் பிகம் அன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க பாரதியார் கவிதைகளெல்லாம் கட்டாயம் படித்து ஒப்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கவிதை படித்தா ஐந்து பைசா கொடுப்பாங்க அதிகமான ஐந்து பைசாக்களை நான் அப்பாவிடம் என்று பெற்றிருக்கிறேன் அந்த பாரதியார் கவிதைகளை படிக்க படிக்க ஒரு ஆளுமை திறன் வந்தது அப்படின்னே சொல்லலாம் பாரதி தான் காரணம் சொல்லலாம் பாரதி நிச்சயமாக பாரதி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு என்று ஒரு ஆளுமை தன்மையை அதிகமாக ஊட்டக்கூடியவை பாரதியின் பாடல்கள் அது படித்ததுனாலையும் அப்பாவுடைய அந்த தொடர்ந்த அந்த ஊக்கத்தினாலையும் எனக்கு அதிகாரியாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஊந்துதல் இருந்து கொண்டே இருந்தது அது குரூப் ஒன் பிசை எழுதி அதில் தேர்வாகி அப்படியே ஐஏஎஸ் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இளைய வயதிலேயே சிறுவயதிலேயே அப்பா ஊட்டி அந்த பாரதி வயதிலுடைய ஊக்கம் இருக்கு இல்லையா அது வந்து எந்த இடத்துல உங்க துளிர்க்க ஆரம்பிச்சது பள்ளி நாட்கள்லயும் முடிவு பண்ணிட்டீங்களா கண்டிப்பா ஒரு ஆட்சி பண்ணிக்கு போறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணி தான் நகர்ந்தீங்களா அதை ஒட்டிய பயணத்தை எப்போ தொடங்கினீங்க ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இது எப்படின்னா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதில் அதை தனித்துவத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே பெற்றோரால் ஊட்டப்பட்டது இப்போது ஃபிஃப்த்து படிக்கும் போதே அப்புறம் அதை தொடர்ந்து வந்த வகுப்புகளில் கூட அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறதும் அது கிடைக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் அமைந்தது கிளாஸ் லீடராக இருக்கிறது அப்புறம் மேடை நாடகங்கள் போடுறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது ஆல்ரௌண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பேச்சுகள் அப்படி எக்ஸ்ட்ரம் பேச வைப்பாங்க திடீர்னு பள்ளிக்கு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா ஜோதியை கூப்பிடு பேசுறதுக்கு அப்படின்னு ஹெச்எம் கூப்பிட்டு விடுவாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஆளுமை தன்மை உள்ளேயே அப்படி விளைந்து வருகிறது அது அதற்குரிய தேடுதல் அதாவது நான் எப்படி அந்த கிளாஸை நிர்வகித்தோமோ அதே மாதிரி அதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு உள்ளூர் உள்ளேயே இருக்கிறதுனால இதற்கென்று ஒரு குரூப் ஒன் பரிட்சை எழுதுனா இல்லை யூபிஎஸ்சி எழுதுனா நம்ம ஒரு தலைமை பண்புக்கு பண்போட தலைமை பொறுப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த உந்துதல் கிடைக்கும் பொழுது அது சாத்தியமாயிட்டு மேம் முத முதல்ல நீங்கள் வந்து குரூப் ஒன் பாஸ் ஆகி ஒரு பொறுப்பில் அமர்ந்திருப்பீங்க அந்த பொறுப்பு என்ன பொறுப்பு அதில் நீங்கள் வாங்கின முதல் ஊதியம் நினைவில் இருக்குதா இல்லை ஊதியம் அப்படிங்கிறத விட்டு அந்த பொறுப்பு ஏற்கும் பொழுது எனது மனநிலையை சொல்லலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபுரம் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்கு அந்த டிவிஷன்ல தான் என்னையை முதல்ல ஆர்டிஓவா அரசாங்கம் அனுப்பி வைத்தது நான் அங்கே போகும் பொழுதே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் டைரக்டா வர்ற ஐஏஎஸ் அதுவும் ஆண்களுக்கு உரிய டிவிஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ உங்களை அங்கே போட்டிருக்காங்களே நீங்க முதல்ல அதை ஏத்துக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க வேற ஏதாவது ஈஸியா இருக்கிற டிவிஷன் வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு களம் அமைந்தால்தான் நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும் ஈஸியான ஒரு களம் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு இருந்தா நம்மளுடைய திறமைகள் வெளியில வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடும் அதனால எனக்கு ஒரு நல்ல களம் அமைந்து விட்டது என்று எனக்குள் மகிழ்ந்தேன் அப்ப அங்க போகும்போதும் கலெக்டரே சொன்னாங்க ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அ லேடி ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னாரு அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் ஐ எம் நாட் அ லேடி ஆஃபீஸர் வென் ஐ எம் ஆஃபீஸர் சார் அப்படின்னு சொன்னேன் டோன்ட் கால் மீ ஆஸ் அ லேடி ஆஃபீஸர் சார் ஐ ஆம் அன் ஆஃபீஸர் அப்படின்னு அப்போது அவர் நிறைய சேலஞ்சஸ் இருக்குமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது உண்மையிலேயே என்ன அப்படின்னா அங்கே நிறைய மணல் கடத்தல் கேரளாவுக்கு மணல் கடத்துறது சாராய வியாபாரம் அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஏழு அப்புறம் நிறைய பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தது ஆனால் எப்போவுமே நான் ஒரு பெண் என்று உணர்ந்ததில்லை நான் கலெக்டர்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற தான் எப்போவுமே பெண் அவளுக்கு மூளையில் ஒரு குறைபாடோ திறமையில ஒரு குறைபாடோ கடவுள் கொடுக்கல எல்லா வகையிலையுமே ஆணுக்கு நிகர் நிகர் என்பதை விட சில சமயங்கள்ல அதிகம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா மல்டி டேலண்டட் அப்படிங்கிறது மல்டி டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கே உரியது அது கொஞ்சம் அதிகமாகவே கடவுள் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரு இப்போ ஊதியம் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு வந்துருது நான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஈக்குவல் வேலைக்கு ஈக்குவல் ஊதியம் சொல்லுவாங்க அதே நான் திருப்பி பார்ப்பேன் ஈக்குவல் ஊதியத்துக்கு ஈக்குவல் வேலை அப்போ ஆண்களுக்கு நிகராக ஊதியம் வாங்கும் பொழுது ஆண்களுக்கு நிகராக அல்லது அதை விட அதிகமாக வேலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்லையே மனசில் இருத்தி வச்சுக்கிட்டேன் அந்த ஆர்டிஓவாக பணியேற்கும் பொழுது அப்படியே அந்த டிவிஷனுடைய பொதுமக்கள் என்னை அப்படி உற்று கவனித்தாங்க பெண் அதிகாரிங்கிற முறையில் எனக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் சிலவங்க நான் பெண்ணு என்ன பெண்ணுங்கிறதுனால என்னைய சைலைன் பண்றாங்க பெண்ணுங்கிறதுனால எனக்கு சில விஷயங்களை மறுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னுடைய சொந்த அனுபவத்துல பெண் என்பது ஒரு எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறேன் அட்வான்டேஜ் எப்படின்னா நீங்க ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது மக்களுக்கு அந்த அங்கீகாரம் அதிகமாக உடனடியாக கிடைக்கிறது நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுல அஹ் உள்ள பொண்ணு அஹ் அந்த மாதிரியான ஒரு நெருக்கம் அந்த மக்கள் காட்டுறாங்க அது எனக்கு மிக மிக அதிகமாக கன்னியாகுமரி மக்கள்கிட்ட இருந்து கிடச்சிது இருக்கோ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி கடற்கரைக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும் கடற்கரையில் இந்த மாதிரி சண்டைகள் நடக்கும் பொழுது அங்கே உள்ள பெண்கள் மற்றவர்களும் கூட இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்காங்க நீங்க வந்தா இதை எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு கடிதம் மூலமாகவும் தொலைபேசி வழியாகவும் தெரிவிப்பாங்க சாதாரண பொதுமக்கள் தெரிவிப்பாங்க அதே மாதிரி இந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த போட்டுல மூணாவது போட்டுக்கு கீழே வேலாயுதம் சூலாயுதம் இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க அங்கே போனா அது அப்படி இருக்கும் இங்க வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அது அப்படியே அப்படியே அங்க இருக்கும் அது எனக்கு அந்த மக்களோடு எனக்கு இனம் புரியாத ஒரு 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 கம்யூனிகேஷன் இருந்தது இதற்கு இன்னொரு சம்பவத்தையும் நான் ஒரு மகிழ்வோடு இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பிடிக்க போன சகோதரர்கள் அப்படியே காத்தடிச்சு அங்கே இலங்கையில போய் சேர்ந்துட்டாங்க ஒரு அஞ்சு நாள் அவங்களை காணும் இங்க எல்லாரும் பரிந்துவிக்கிறாங்க அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இலங்கையில இருக்காங்க அப்படின்னு அப்போ எம்பி எம்பி மூலமா கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு போய் அங்கேருந்து தான் அவங்களுக்கு அங்கே கம்யூனிகேஷன் கொடுத்து அவங்கள வர வைக்கணும் அந்த அந்த இதெல்லாம் சரியாக நடந்தது ஒரு நாள் காலையில் கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இந்த மாதிரி ஃபிஷர்மேன் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் ஸ்ரீலங்கா தே வில் பி லேண்டிங் இன் ட்ரிபேண்ட்ரம் நீங்கள் அவங்கள போய் கூப்பிட்டு அவங்க கிராமத்தில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு நானும் போனேன் ஜீப் எடுத்துட்டு போகிறேன் அவங்க வந்தாங்க அவங்க சொந்தக்காரங்களெலாம் அவங்க புடை சூழ கிராமத்தில் கொண்டு விட்டாச்சு கிராமத்து மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க திருப்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க அப்போ அங்கே எம்பி எம்எல்ஏ எல்லாருமே ஆஜர் இதில் கடிதம் எழுதி அவங்கள வர காரணமாக இருந்தது எம்பி அவங்களும் வந்து நிற்கிறாங்க இப்போ இதே மாதிரி மீடியாக்காரங்கள்லாம் நிற்கிறாங்க பெரிய பெரிய அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடியோ பதியிறதுக்கு பெருசாக இருக்கும் வீடியோகிராப்போட வந்திருக்காங்க அவங்க கேட்குறாங்க அந்த ஐந்து மீனவர்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் இங்கே வந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க எம்பி தான் கடிதம் எழுதியிருந்தார் அதனால எம்பி தன் பேரை சொல்ல போகிறாங்கிற மாதிரி அவங்கள அப்படியே உற்று நோக்குறாரு என் எனக்கு ஆச்சரிய தரும் வகையில் மற்ற எல்லாருக்கும் ஆச்சரிய தரும் வகையில் அவங்க நாங்கள் வந்ததுக்கு ஆர்டிவா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க உங்க பேரை சொல்லி என்னோட பேரை சொல்லி சொன்னாங்க அது எனக்கே ஆச்சரியமாயிட்டு நம்ம இது சம்மந்தமாக எதுவுமே பண்ணலையே ஏன் இப்படி சகோதரர்கள் இப்படி சொல்கிறாங்க அப்புறம் அவங்க விளக்குறாங்க அவங்க அந்த கடற்கரையில் போய் அந்த போட்டு போய் சேரும் பொழுது அவங்கள விடுதலை புலிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க பேசுகிற தமிழும் இவங்க பேசுகிற தமிழும் கொஞ்சம் ஒரே போல ஒன்று போல் இருக்கும் சந்தேகத்தின் பேரில் அவங்கள சிறையில் அடைச்சிடுறாங்க அப்போ அப்படியே இவங்க பேசுகிறது அவங்களுக்கும் புரியல அப்புறம் ஒரு தமிழ் அங்கே இருந்த ஒரு தமிழ் அதிகாரியை கூப்பிட்டு பேச வைக்கும் பொழுது இவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த முக்கியமான ஒரு நபரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஏதோ ஒரு அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு மீனவர்கள் ஓகே அவங்களுக்கு கடலும் கரையும் மட்டும்தான் தெரியும் அதை தாண்டி உள்ளே வரமாட்டாங்க ஆனால் ஆர்டிபோ பேரை அவங்க அங்கே சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிந்த யாராவது சொல்லுவாங்க எங்கள் ஆர்டிபம் அம்மா பேர் ஜோதி நிர்மலா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் அதை க்ராஸ் செக் பண்ணுறாரு அப்படியே கொஞ்சம் ஃபோன் பண்ணலாம் கேட்குறப்போ ஆமாம் ஆர்டிஓ இந்த பேரில் அங்கே ஒரு ஆர்டிஓ இருக்காங்க அப்படின்ன உடனே அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிற அம்மா அங்கே இருக்காங்க நீங்கள் அவங்க பேரை சொல்கிறீங்க எல்லாம் சரியாக இருக்குது அதனால் உங்களை விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விடுதலை பண்ணிட்டாங்க அவர்களுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்களை காப்பாற்றிய தெய்வமே இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவமாக அன்றைக்கி என் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு என்னென்னா நான் அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் அங்கே உள்ள பிரச்சனைகளை நேரடியாக களத்தில் போய் அவங்கள சந்திக்கிறதுக்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைத்த பட்சத்தில் அவர்கள் என்னை அவர்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டதனால் என்னோட பேர் அங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது நானே அவர்களுக்கு விடுதலைக்கு காரணமாக இருந்ததாக சொன்னது மிகப்பெரிய நெகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு ஒரு தலைமை பண்பு அப்படிங்கறத ஒரு பக்கம் இருந்தால் கூட களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக செய்ய அந்த பணியான அதுக்கு நிச்சயமாக அங்கீகாரம் உண்டு என்பதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ீங்கள ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு மேம் எப்படின்னா மக்களோட சேர்ந்து மக்களோட இருக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது பேரை அவங்க பயன்படுத்துறதும் உங்கள் மூலமா தீர்வு கிடைக்கும் மக்கள் மாறுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் மேம் எனக்கு வந்து இலகுவாதான் இருந்துச்சு நான் பெண் ஆளுமையா வளரது அப்படிங்கிறது ஆனால் பெண் ஆளுமையாக இருக்கக்கூடிய சிரமங்களும் பல பேர் எதிர்கொண்டோம் அப்படிங்கிறாங்க நீங்க எதனால சிரமங்கள் எதிர்கொண்டீங்களா மேம் இதனால சிரமங்கள் அப்படிங்கறது எந்த ரீதியில நீங்க அதை மீன் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரு பெண் என்னால இது முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அது சிரமங்களாக தெரியும் அது அது ஒரு தடையே அல்ல அந்த பெண் என்ற நிலையானது ஒரு தடையே அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் டோன்ட் கால் மீ லேடி ஆஃபீஸர் ஆமா அப்போ எந்த வகையிலையும் இப்போ கூட எல்லா ஒரு ஜீப் கொடுத்துருக்காங்க கூட நமக்கு கூட வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க எல்லா வகையிலையுமே நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறப்போ பெண் என்பதாலேயே என்னை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை நான் அடிக்கடி சொல்கிறது என்னால் முடியாது அப்படிங்கிறது அவநம்பிக்கை என்னால் முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்வன்னா என்னால் முடியாதது யாராலும் முடியாது யாராவது ஒருவரால் முடிந்த ஒரு விஷயத்தை என்னால் நிச்சயமாக முடிக்க முடியும் ஆனால் என்னால் முடியாதது யாராலும் முடியாது நீங்கள் மேடை பேச்சாலும் சொல்லும்போது நான் கவனிச்சு பேசும்போது ரொம்ப நேரம் கவனிக்கணும் போல இருக்கு நம்ம நீங்களே சொன்னீங்க நிறைய சவால்கள் எதிர்கொண்டு இருக்கேன் தம்பி இந்த மாதிரி பல விஷயங்கள் கடந்து வந்திருக்குன்னு சொல்றீங்க என்றைக்காவது ஒரு நாள் இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு சவால்கள் இவ்வளவு அழுத்தங்கள் நமக்கு எதுக்கு விளைகிறலாம் அப்படி இல்லை வெளியேறலாம் அப்படின்னு நீங்க என்ன என்ன நிமிடங்கள் ஒரு நாளும் அப்படி நான் நினைச்சதே கிடையாது ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க இன்றைக்கி சில சூழ்நிலைகள் அதனால அதிகாரிகளாக தொடர்ந்து பணியாற்ற முடியாத சூழ்நிலை செலவுங்களுக்குலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கே வேலை பார்த்தாலும் எனக்கு இதே சம்பளம்தான் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கணும் இந்த பதவியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்சஸ் நமக்கு வரும் பொழுது தான் அதற்கு சில காம்ப்ரமைஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படும் எங்கே போட்டாலும் நான் வேலை பார்ப்பேன் எந்த பதவியில் இருந்தாலும் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு அது 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 நிலையே வேறு நம்ம நிச்சயமாக எந்த வேலை கொடுத்தாலும் அதில் நம்மளுடைய அதிகபட்ச திறமையை வெளிக்கொணர முடியும் கண்டிப்பாக மேம் இப்போது வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் உங்களால் சொல்ல முடியுமா உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்காரு அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்தது தான் சமூகம் இப்போ நான் இந்த பேச்சு இந்த பேட்டியை தொடங்கும் பொழுதே எங்கள் அப்பாவை வச்சு தான் நான் தொடங்கினேன் எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்தே கொடுத்த அந்த தொடர்ந்து கொடுத்த ஊக்கம் அது திருமணத்துக்கு பின்பு அந்த பொறுப்பை எனது கணவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லுவார்னா எதுக்கும் பயப்படாத என்ன வந்தாலும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவார் சில வீடுகளில் இந்த மாதிரியான பெண்கள் ஒரு தானே முன்னேறி போய் இது சில இதை நம்மளே போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லாத நேரத்தில் கூட நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு இழுத்து போட்டு அந்த மணல் கடத்தல்கள் தடுப்பு நடவடிக்கைகளில் நானே முன்னின்று போய் நிறைய செஞ்சுருக்கேன் அப்போலாம் கூட ஃபோன் பண்ணி சில கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி நீ எங்கே அங்கே வந்த அவன் மூஞ்சில் ஆசிட் விடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க வீட்டுக்கே ஃபோன் பண்ணுவாங்க லேண்ட்லைன் தான் அப்போ ஆமாம் நீ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஆற்றுல கடவுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் மணல் எடுப்பாங்க நீ அந்த இடத்துக்கு வந்தால்

அது பயப்பட தேவையில்லை அது எப்போ நம்ம நம்ம நேர்மையும் அந்த துணிவும் இருக்கிறப்போ நம்ம பயத்தை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை மேம் நிறைய உங்கள் நிகழ்ச்சியான சம்பவங்கள்னு சொன்னீங்க பிடிச்ச விஷயம்னு சொல்லுவீங்க உங்கள்கிட்ட வந்த கோரிக்கையிலேயே இது இன்னும் ஞாபகம் இருக்கு தம்பி இதை நான் நிறைவேற்றி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் விஷயங்கள் இருக்காம நான் கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டுல தமிழக அரசின் கல்பனா சாவ்லா அவார்டு அந்த அவார்டு வீரதீர பெண்மணிக்கு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரதீர பெண்மணிக்கு கொடுக்கப்படும் ஒரு விருது அந்த விருதை கலெக்டராக இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் கலெக்டராக இருக்கும்போது நான் வாங்கியிருக்கேன் இந்த இது ஒரு ஹார்ட்வேர் சைடு என்னுடைய அந்த தீர்க்கமான முடிவுகள் மணல் கடத்தல் அந்த மாதிரி அதில் ஈடுபட்டிருக்கிறவங்க மேல காட்டுன ஒரு அதீதமான ஒரு நடவடிக்கைகள் ஆனா ஒரு சாஃப்ட் சைடும் உண்டு என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல அத கேட்டாங்க அத நான் நிறைவேற்றுனேன் அதனால எனக்கு திருப்தி இருக்கான்னு கேட்டீங்க இது கடலூர்ல நடந்தது கடலூர்ல அடிஷனல் கலெக்டர் ரேங்க்ல நான் அங்க டிஆர் ஓபா இருக்கேன் ஒரு நாள் ஒரு பத்தரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த போன்ல ஒருத்தர் பேசுறாரு என்னுடைய இரவு நேரம் என்னுடைய தங்கையை ஹாஸ்பிட்டலில் பெரிய ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் சேர்க்க வந்திருக்கேன் முழு மாத கர்ப்பிணி அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற இருக்குது நிறை மாத கர்ப்பிணி அப்போ ஆனால் அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போது அது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அது ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் எனக்கு ஆர்டிஓ ஐ மீன் நான் டிஆர்ஓ அப்போ அந்த லோக்கல் ஆர்டிஓவ கூப்பிட்டு இத பாத்துருங்க அப்படின்னு சொல்வதற்கோ இல்ல ஒரு தாசில்தாரை கூப்பிட்டு இதை பாருங்கன்னு சொல்வதற்கோ எனக்கு தோணவே இல்ல நான் என்ன பண்ணேன் அப்போ எல்லா டிரைவர் கூட இருக்கிற வேலை பார்க்கறவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் இரவாயிடுச்சு நான் என்னுடைய கணவரை அவருடைய டூ வீலர் எடுக்க சொன்னேன் நான் வீட்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தேன் அந்த சுடிதார் தான் அந்த சுடிதாரை போட்டுட்டு கணவரை வண்டி எடுக்க சொல்லி நான் நேரா அங்க போய் நின்னுட்டேன் நீங்களே ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க ஓகே அப்போ அவ ஃபோன் பண்ணவரு அந்த பெண்ணுடைய சகோதரரா ஆனால் அவர் நான் போகும்போது அங்கே இல்லை அங்கே போய் தேடினா யாரையுமே பார்க்க முடியல அப்போ ஒரு டார்ச்சை வச்சு இப்படி பார்க்கும்பொழுது அந்த மணலோடு மணலாக ஒரு பெண் அப்படியே அந்த வயிறெல்லாம் விழுந்து அந்த மாத கர்ப்பிணி இல்லையா அப்படியே மணலோட மணலாக கிடக்குறாங்க பக்கத்தில் காது கேட்காத ஒரு அவங்களுடைய அம்மா அவங்ககிட்ட போய் பேசுனா இந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல முடியல அந்த அந்த அம்மாவுக்கு காது கேட்கலை அப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்வாயிட்டது அதை பார்த்து அவர் அவர் சொன்ன அந்த விஷயங்களை விட அங்கே விஷயம் இன்னும் ரொம்ப சீரியஸாக ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு இப்போ பக்கத்தில் ரெண்டு பசங்க நின்னாங்க அவங்கள கூப்பிட்டு அவங்களோட உதவியோடு இந்த இந்த பெண்ணை எடுத்து போய் அங்கே வார்டுக்குள்ளே வச்சுட்டேன் அப்போ அங்கே ஒரு செவிலியர் நிற்கிறாங்க நர்ஸு அவங்ககிட்ட கேட்குறேன் என்னம்மா இது என்னாச்சு அப்படியே இல்லை எங்களுக்கு தெரியல இப்போ டாக்டர் எங்கே டாக்டர் அங்கே ரூமில் இருக்காங்க ஏன் கூட்டிகிட்டு போங்கன்னா டாக்டரை போய் பார்த்தாச்சு டாக்டர் ரூம்குள்ளே பூட்டியிருக்காங்க உள்ளே இருக்காங்க இப்போ கதவை தட்டியாச்சு அவங்க அப்படி முழிச்சு தூங்கியிருந்தாங்க எழுந்திரிச்சி வராங்க வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆனாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியல ஆனால் என்ன அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை அவங்களுக்கு காப்பாற்று நோக்கம் அப்போ கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல உடனே அவங்ககிட்ட என்ன கேஸு அப்படின்னு கேட்குறாங்க அந்த இப்போ வந்ததில்ல அங்கே குறிஞ்சிப்பாடியிலேருந்து வந்ததில்ல அந்த கேஸு அவங்கள நான் அப்போவே ஜிப்மர் போக சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க இது கடலூரில் நடந்தது ஜிப்மருக்கு போகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் ஓகே அப்படியே ரெஃபர் பண்ணியிருந்தாலும் அவங்க போனாங்களாங்கிறத இவங்க என்ன ஆமாம் அதுக்குரிய ஆம்புலன்ஸையும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க பண்ணலை அவங்களுக்கு ஏன் இது நான் அப்போவே அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டேனே ஏன் இப்போ வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்குறேன் நான் சொன்னேன் நான் என்னுடைய நாலேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் கட்டாயம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் ஆகணும் இன்னும் இல்லை நான் என்னுடைய டெக்னிக்கல் ஒப்பீனியன மாற்ற முடியாது அவங்க ரொம்ப அபாயகரமான இடத்துல இருக்காங்க இப்ப அபாயகரமான நீங்க தானே காப்பாற்றணும் அப்படின்னா இல்லை நான் முடியாது உடனே யார்கிட்ட பேசணும் ஜேடி கிட்ட பேசணும்னு ஜேடிட்ட பேசுறதுக்காக நான் ஓடி வரேன் அது பின்னால உள்ள உள்ள பில்டிங் அதுல இருந்து ஃப்ரெண்ட்டு அப்பெல்லாம் செல்லுல்லாம் கிடையாது வந்து ஜேடிய கேட்குறேன் இந்த மாதிரி என்ன இப்படி ஒரு பெண் வந்திருக்காங்க நீங்கள் அவங்க அட்டன் பண்ணவே இல்லையே என்ன அப்படியா மேடம் அடனே அவர் கேட்டார் உங்களுக்கு சொந்தமாக அவங்கன்னு கேட்டார் அந்த பெண் சொந்தக்காரங்களாக இருந்தால் தான் பேசணுமா டாக்டர் இம்மீடியட்டாக அவங்களுக்கு பாருங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்றார் உடனே திருப்பி நான் அந்த பெண்ணை பார்க்க வந்தேன் அந்த பெண்ணை அட்மி அட்மிஷன் போட்டு வந்தேன்னா அது அப்போ தான் அந்த செவிலியர்கள் அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க உன்னை அப்போவே போக சொன்னோம்ல ஏன் நீ போகல அது அரை மயக்கத்துல இருக்கு அப்படியே நீ பாக்குது எனக்கு அதனச்சாலும் ஆமா அப்போ நான் அவங்க கிட்ட சொல்றேன் என்னுடைய கேஸ் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா எல்லாரையும் தொலைச்சு போடுவேன் அப்படி சொன்னேன் அப்புறம் அந்த திருப்பி அந்த டாக்டர் ஓடுறேன் நான் உங்க ஜேடி கிட்ட பேசுறேன் இமிடியட்டா அட்டன் பண்ணுங்க இந்த இந்த பெண்ணுக்கு ஏதாவது நிகழ்ந்தால் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அவங்க டாக்டர் வந்துட்டாங்க நான் தயவுசெய்து அந்த அந்த பெண்ணை காப்பாத்துங்க டாக்டர் உங்களால தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு மறுநாள் காலையில ஏழு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க பட் தே குட் நாட் சேவ் த சைல்டு குழந்தைய காப்பாற்ற முடியல ஆனால் நல்ல வேலை அந்த நேரத்தில் இன்டர்வென்ஷன் பண்ணதுனால அந்த பெரிய உயிர் காப்பாற்றப்பட்டது அந்த பெண்ணை காப்பாத்திட்டாங்க இதை நான் கலெக்டர்கிட்ட கூட சொல்லலை நான் கலெக்டருக்கு அடுத்த நிலையில இருந்த அதிகாரி கலெக்டர்கிட்ட கூட நான் சொல்லலை ஏன்னா அதுக்கு தேவைப்படலை இது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அதை நான் ரியாக்ட் பண்ண அவ்வளோதான் ஆனால் பிரச்சனை எப்போ வந்தது அப்படின்னா இதோடு முடிஞ்சிட்டுன்னு நினச்சேன் பிரச்சனை எப்போ வந்ததுன்னா மறுநாள் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கலெக்டர்கிட்ட வந்து எங்களுடைய டெக்னிக்கல் ஒப்பீனியனில் உங்கள் ஆஃபீஸர் மூக்க நுழைச்சிருக்காங்க ஆமாம் அதனால் நாங்கள் எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் கலெக்டரை வந்து பார்த்துருக்காங்க கலெக்டர் ஃபோனில் வந்து இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம் அதனால் நீங்கள் வந் நீங்கள் இங்கே என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போது நான் மறுத்துட்டேன் நான் மறுத்துட்டேன் ஓகே அப்போது இல்லை அப்படின்னா நான் பண்ணது தப்பாக இருக்கும் நான் ஒரு நீங்கள் தப்பு பண்ணலை ஆ அவங்க ஃபோன் பண்ணாங்க நிச்சயமாக அவங்க மறுக்கப்பட்டிருக்கு சிகிச்சை அதனால் நான் போய் அவங்க சொல்ல போய் தான் அவங்களுக்கு கிடைச்சது அது அவங்க இதை தவற நான் பண்ண தவறாக அவங்க கொண்டு வர்றத எனக்கு அதுல பிடித்தம் கலெக்டர் என்ன ப்ரெஸ் பண்ணல ப்ரெஷர் கொடுக்கல அப்படியா அப்படின்னு சரி அப்படின்னு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்க மறுநாள் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கப்பட்டது கலெக்டர் மூலமாக அவங்க எடுத்த டெக்னிக்கல் ஒப்பீனியன்ல நீங்க தலையிட்டீங்களாம் அதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் சார் ஐ எம் நாட் டெக்னிக்கலி குவாலிஃபைடு நான் டெக்னிக்கலாக எனக்கு அவங்களோட இது எனக்கு தெரியாது ஆனால் ஐ எம் அ மதர் ஆஃப் டூ சில்ட்ரன் சார் நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் அதனால் எனக்கு அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு இருந்ததை என்னால் உணரும் பூர்வமாக உணர முடியும் உணர முடியும் அதனால தான் நான் இதை ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் விட்டுட்டார் இவங்க எல்லாம் மறுநாள் போராட்டத்துக்கு தயாராகிறாங்க போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு பேப்பரில் ஒரு செய்தி கொடுக்குறாங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க தம்பி மறுநாள் அங்கே இருக்கிற வியாபாரிகள் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் சிறு வியாபாரிகள் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் எல்லாரும் பத்திரிகையில் எதிர்ப்பு கொடுத்துட்டாங்க இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் நடந்தது இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே பத்திரிக்கைக்காரங்க நேர அந்த பெண் மறுநாள் நல்லா ஆயிட்டாங்க அந்த பெண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க நேத்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண் அந்த ஒரு அம்மா வந்தாங்க அவங்க யாருன்னு தெரியல ஆனா அவங்க வந்திருக்கலன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னதை அதையும் பத்திரிக்கைக்காரங்க போட்டு இந்த இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்களே இதையும் போட்டுட்டாங்க காலையில் மறுநாள் ஆயிடுச்சு எனக்கு ரெண்டு நாள் மன உளைச்சல் என்னன்னா நம்ம ஒரு நல்லது செய்ய போகிறோம் அந்த நல்லது இது மாதிரி பண்றாங்களே அப்படின்ட்டு ஒரு மன உளைச்சல் இருந்தது மறுநாள் எல்லாமே மாறிடுச்சு என்னன்னா அந்த பெண்ணுடைய பேட்டியும் வருது ப்ளஸ் இவங்க எல்லாரும் ச சங்கத்துக்காரங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க கலெக்டர் சொல்றாரு நிர்மலா யூ ஆர் வெரி மச் இன் ப்ரெஸ் அப்படின்னாரு மறுநாள் அப்புறம் எல்லாம் சொல்லி இது இது இதோட நிக்கல இது சட்டசபை நடந்துட்டு இருந்தது ஒருத்த ஒரு எம்எல்ஏ கவனயீர்ப்பு தீர்மானம் போட்டுட்டாரு ஓகே இதை ஒட்டி இதை ஒட்டி உடனே அங்கிருந்து ஒரு குழு வந்து என்ன நடந்ததுன்னு அவங்கள விசாரிக்கிறாங்க அது எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை என்னன்னா என்ன அந்த விசாரணைக்கு உட்படுத்தவே இல்லை அவங்களே அந்த மெடிக்கலா உள்ள எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிட்டு அந்த டாக்டர் மேல தவறு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அவங்க மேல நடவடிக்கையும் எடுத்தாங்க இதோடையும் இந்த கதை முடியலை அப்புறம் திருப்பி சட்டசபையில் இதை பற்றி சொல்லும் பொழுது அப்போது இருந்த சுகாதார அமைச்சர்கிட்ட அந்த எம்எல்ஏ கேட்குறாங்க அந்த டாக்டருடைய பெயரை சொல்லி அந்த டாக்டர் மாதிரியான மோசமான அதிகாரிகள் உங்கள் ஆட்சியில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதற்கு சுகாதார அமைச்சர் பதில் சொல்கிறாரு அந்த அதிகாரியை மட்டும் ஏன் பார்க்கிறீர்கள் ஜோதி நிர்மலா போன்று இரவென்றும் பாராமல் நேர நேரடியாக போய் அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சி செய்த ஜோதி நிர்மலா போன்ற அதிகாரிகளும் இதே ஆட்சியில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய விவாதி கிளப் இருக்கிறீங்க அது அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் கேட்கும் போதே மேம் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு எப்படி இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்றது இவ்வளவு சிம்பிளா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு மேம் மேம் இப்போ உங்களை போலவே இந்த துறைக்கு வரணும் இது இந்த தொழில வந்து பல சாதனைகளை புரியணும் உங்களை போன்றவை சமூக மாற்றங்களை சமூக விழுமியங்களை உள்வாங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சஜஷன்ஸ் என்ன ஒரு நான்முக பண்பு சொல்லுவேன் நேர்மையாக இருக்கணும் நேர்மை என்பது மிக மிக முக்கியம் நான் அடிக்கடி நான் ஒரு எழுத்தாளர் தமிழில் நான் எழுதுறது உண்டு சொல்கிற அடிக்கடி சொல்கிற வாசகம் பெண் உடலில் இயற்கை வைக்கும் வலிமை பின்னம் நேர்மையின் சக்தியால் நிரவல் பெறுகிறது இயற்கையாகவே பெண்ணை கொஞ்சம் வலிமை குறைந்தவளாக இறைவன் படைத்திருக்கிறான் ஏன்னா அடுத்தடுத்த சந்ததி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் வலிமை பின்னம் அந்த வலிமை குறைபாடு என்பது நேர்மையின் சக்தியால் நிரவல் பெறுகிறது அந்த நேர்மை வரும் பொழுது அவ மிகப்பெரிய சக்தியாக ஆமாம் அதான் நேர்மையே பழகிக்கொண்டு நித்தமும் நிகழ்வாழ்வில் தீரமிக்க பெண்களாய் திகழ்ந்தே மகிழ்ந்துடுவோம்னு நான் எழுதியிருக்கேன் இந்த நேர்மை என்பது மிக மிக முக்கியம் நேர்மை இருக்கும் பொழுது அது ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தியை தருது பெண்ணுக்கு ரெண்டாவது தீரம் அதாவது அவள் தைரியமா இருக்கணும் எதற்கண்டும் பயப்பட தேவையே கிடையாது தைரியம் தைரியம் என்பது அவளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்க்கும் மூணாவது குணம் கட்டாயம் அவளுக்கு அது அடிப்படையிலேயே பெண் என்பவள் இறக்க படுறதுக்கு அவள் அவளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு குணம்ன்றது உலகத்திலேயே அவளுக்குள்ளே புதைக்கப்பட்டது அதனால அந்த இரக்கம் என்பது அவங்க பேசும் பொழுது கட்டாயம் நம்ம காட்டியோ எல்லாத்துக்கும் மேலே ஹார்ட் ஒர்க் இது எல்லாம் இருந்தால் கூட அவள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலும் அவளால் பெரிய சாதனைகள் வர முடியாது அதனால இந்த நான்கு பண்புகளையும் ஒரு பெண் இணைத்து கொண்டால் அது எந்த ஒரு அவள் எடுக்கிற தளம் எந்தனாலும் களம் எந்த களம் ஆனாலும் அவளால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பது எனது பெரிய நம்பிக்கை மேம் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு உங்களோட இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுல வந்து நான் வெளிப்படையா சொல்லணும் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய மாதிரி மாதிரி இன்னும் இருக்கு ஏன்னா செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் சொல்ற தான் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு மேம் எங்களுடைய ஆதன் தமிழ் நேர்களுக்கு உங்கள் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை நான் கேட்டுக்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் மாதவம் செய்ததால் தான் நாம் மங்கையராக பிறந்திருக்கிறோம் இந்த சமூகம் மகளிரிடம் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்குது என்ன அப்படின்னா அவள் நியாயத்துக்கு தாக பிறந்தவள் நியாயத்தை பால் அவள் நிற்பாள் என்று சமூகம் இன்னமும் நம்புகிறது இதுக்கு சில காரணங்களை உதாரணங்களாக சொல்லலாம் போய்கிட்டு இருக்கோம் அப்போது டூ வீலர்லேயோ கார்லேயோ பயணிக்கும் பொழுது பெண்கள் இருந்தால் அந்த வாகனத்தை காவல்துறையினர் ஆய்வே செய்வதில்லை என்ன அப்படின்னா ஃபேமிலி பெண்கள் இருக்காங்க போகட்டும் போகட்டும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சமூகம் பெண்ணின் மேல் நம்பிக்கை வைக்கிறது அவள் இருந்தால் அங்கே எந்த விதமான தவறுகள் தவறுகள் நடக்காது அப்படின்னு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம் நாலஞ்சு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அதில் மூணு ஆண் குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஆண் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிடுறாங்க அப்போது ஒரு பெரியவங்க வந்து அவங்ககிட்ட இந்த போகுது அப்போது யார் முதலில் அடித்தார் அப்படிங்கிற அந்த உண்மையை நிச்சயம் பெண் குழந்தைகிட்ட தான் கேட்பாங்க ஆண் குழந்தையிட்ட கேட்கவே மாட்டாங்க பெண் குழந்தை பாப்பா சொல்லு இதில் யார் முதலடிச்சா அந்த பெண் குழந்தை உண்மையை சொல்லும் அதனால இந்த சமூகம் பெண்ணின் மீது அவ்வளவு நம்பிக்கையை இன்னும் வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடப்பாடு பெண்களிடம் இருக்கிறது அதை உணர்ந்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் தன்னையும் காத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரையும் காத்து இந்த மல்டி டேலண்ட்டுன்னு நம்ம முதல்ல பேசணும் இல்லையா அது அவளுக்கே கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் அந்த மல்டி டேலண்ட்ஸை பயன்படுத்தி தன்னை உயர்த்தி தன் குடும்பத்தையும் உயர்த்த இந்த பெண்கள் எப்போவுமே இருக்காங்க அவர்களுடைய பணி இன்னும் சிறக்கணும் இந்த மகளிர் தின நாளில் அவர்களுடைய அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்து உங்களை உங்களின் மூலமாக அவர்களை சந்திப்பதில் உணர்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப 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 மகிழ்ச்சி நன்றி மேம் எங்களுடைய ஆதன் தமிழ் தலைவி தபார் நிகழ்ச்சியில உங்களை பேட்டி கண்டதன் மூலமாக எங்களுக்கு தலைவர் தர்பார் நிகழ்ச்சி பெருமை கொள்கிறது இதற்காக ஆட்சி வழங்கக்கூடிய ஒரு பரிசு பெட்டகத்தை உங்களுக்கு வழங்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆட்சி மசாலா வழங்கக்கூடிய இந்த பரிசு பெட்டகத்தை தலைவி தபார் நிகழ்ச்சியின் சார்பாக திருமதி ஜோதி நிர்மலா சாமி ஐஎஸ் அவர்களுக்கு வழங்குவதில் ஆதன் தமிழ் பெருமை கொள்கிறது ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்